ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளாட்டினம் அக்வேரியம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஃபிஷ்க்கு வந்து மெடிசனை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஒரு சில டிசீஸ்லாம் வரும், அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம என்னென்ன எப்படி போடுறது, என்னென்ன மெடிசன்ஸ் இருக்கு, எதுக்கெல்லாம் போடலாம் அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறேன். நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன், அந்த மெடிசனை உங்களுக்கு காமிக்க போறேன். நான் வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன மெடிசன் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பாராசிடால். இப்போ நமக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா பாராசிடால் போடுவோம் இல்லையா டேப்லெட். அந்த மாதிரி ஃபிஷ்க்கு நம்ம டேப்லெட் போட முடியாது, அதுவும் வாயை திறந்து காமிக்க நம்மகிட்ட டேப்லெட் போடுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி மெடிசன் தான் இருக்கும். இந்த மெடிசனை வந்து நம்ம அப்படியே தண்ணிக்குள்ள மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது 1 லிட்டர் பாட்டில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவைப்படாது. ஸோ நான் சின்ன சின்ன 60 ml இருக்கு, 110 ml இருக்கு, 220 ml இருக்கு. அது எப்படி போகணும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில்ஸ் பாத்துக்கோங்க. இதான் பாராசிடால். இது இருக்கு 220 ml இருக்கு, இது 110 ml இருக்கு, இது 60 ml. சின்ன பாட்டில போதும் எங்களுக்கு அப்படின்றவங்க சின்னது கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபிஷ் வந்து ஃபுட் எடுக்கல, என் ஃபிஷ் கீழே இருக்கு, ஒரு ஓரமாவே இருக்கு, அது அப்படியே தூங்கிட்டே இருக்கு, ஃபுட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த மெடிசனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அது ஒரு மாதிரி பூச்சி வருது மேல, அது வந்து ஒரு வீக் ஆயிடுது, நிறைய ஃபிஷ் செத்து போயிட்டே இருக்கு. நான் மீன் இப்போ வீட்டுல இருக்கும் ஆல்ரெடி, நான் திருப்பி மீன் வாங்கிட்டு போறேன், வாங்கிட்டு போய் அந்த கடையில இருந்து டேங்க்குள்ள போட போறோம் வீட்டுல அப்படின்னா எல்லாமே செத்து போகுது மத்த ஃபிஷ் எல்லாம் அப்படின்னும் போது இந்த மெடிசன் வந்து அது கூட போட்டுக்கலாம். நம்ம மெடிசன் ஃபிஷ் இருக்கும் போதே போடலாமான்னு கேட்பீங்க, அது இருக்கும் போதே நம்ம இந்த மெடிசன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் யூஸ் பண்ணணும், எவ்வளவு லிட்டர் வாட்டருக்கு எவ்வளவு மெடிசன் யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. இங்க இருக்கு, இதை நோட் பண்ணுங்க. இது வந்து பாக்டோனில் சொல்லுவாங்க, இது வந்து இந்த ஃபின் ராட் சொல்லுவாங்க. இந்த ஃபிஷோட ஸ்கின் மேலாம் ஒரு மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும், ஒரு மாதிரி பூச்சி வரும், அப்புறம் அது ஒரு மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கும் அதுக்கு, அதுக்கான ஃபிஷ் மெடிசன்ஸ் தான் இது. கண்ணு கிட்ட எல்லாம் வந்து ஒரு மாதிரி பூச்சி வரும், கண்ணு அப்படியே மூடிடும், ஒரு சில ஃபிஷுக்கு ஒரு மாதிரி வயசு ஆயிடும் அது கிட்ட, கண் கிட்ட எல்லாம் இந்த ஸ்கின்ல ஒரு மாதிரி ரெட் ரெட்டா வரும் அடிப்பட்ட மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா 220 ml இருக்கு, இதுல 60 ml இருக்கு, இது 110 ml இருக்கு. இதெல்லாம் கூட நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றது இதுலயே போட்டிருக்காங்க, எவ்வளவு லிட்டர் வாட்டருக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம். இப்ப 2 ft டேங்க் இருக்கு, நான் ஒரு 10 to 15 ஃபிஷஸ் வச்சிருக்கேன்னா இந்த ஒரு கேப் ஃபுல்லா அப்படியே தண்ணிக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுரலாம். இது பாத்தீங்கன்னா ஜெனரல் மெடிசன், இது ஜெனரல் கேப்சூலிட்டு இருக்கு. இது ஃபங்கஸ்க்கு யூஸ் பண்றது, இது எந்த ஃபிஷ்க்கு ஃபங்கஸ் வந்தாலுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு 60 ml இருக்கு, 110 ml இருக்கு, 220 ml கூட இருக்கு. இப்ப இதுலயும் அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை நாளுக்கு போடலாம், எவ்வளவு லிட்டர்ஸ்க்கு எவ்வளவு ஆட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி இதுலயே போட்டிருக்காங்க. நீங்க இதுலயே பாத்துக்கலாம். நீங்க பிளாட்டினம் அக்வேரியம்க்கு வந்தீங்கன்னா ஃபிஷுக்கு டிசீஸ் இருக்கு, எனக்கு நான் ஜெனரல் கியூர் வேணும், பாக்டோனல் வேணும், பாராசிட்டால் வேணும்னு சொன்னீங்கன்னா என்ன டிசீஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அந்த மெடிசனை கொடுப்பேன். ஸ்ட்ரெசில் மெடிசன், இப்போ ஆஸ்கரு, பேரட்டு, சிக்லடு, இந்த கொய் ஃபிஷஸ், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெசில் போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி டல் ஆகிடும், ஃபுட்டே எடுக்காது, அதுக்கு டிசீஸ் வந்துச்சு, டிசீஸ் வந்து நாங்கள் மெடிசன் போட்டோம் அப்போ கூட அது கியூர் ஆகல, ஒரு மாதிரி ஒரு ஓரமாக அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்ற போது இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஃபிஷ்ஷு, எனக்கு இது ஸ்ட்ரெசில் தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பாராசிடாலையும் இருக்கு, பாக்டோனாலையும் இருக்கு, இருந்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் ரெடியூஸ் பண்றதுக்காக இந்த மெடிசனு. இது கோய் ஃபிஷ், பேரட்டு, ஆஸ்கர், சிஸ்லட் இதுக்கு மட்டும் தானே கேட்காதீங்க, மற்ற எல்லா ஃபிஷ்ஷுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். 10 ml வந்து மெடிசனு, 100 லிட்டர் வாட்டர்ஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெடிசனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு மெடிசன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம், எதற்கு யூஸ் பண்ணதுலாம் சொல்லியிருக்கேன். இப்போ பாக்டோனல் எதுக்கு, ஸ்ட்ரெஸ்ஸில் எதுக்கு, ஜென்ரல் கியூர் எதுக்கு, பாராசிடால் எதுக்கு யூஸ் பண்றதுலாம் சொல்லியிருக்கேன். இதை பத்தி எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு எது சரியா புரியல, நான் நேர்ல வரணும். உங்க ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொளத்தூர் ஸ்கூல் ரோட்ல இந்த பஜன கோவில் இருந்து கொஞ்சம் ஒரு 4 கடை தள்ளி உள்ள வந்தீங்கன்னா எங்க ஷாப் இங்க இருக்கு. ஸோ நீங்க இங்க வரும்போது நீங்க நேர்ல கேட்டீங்கன்னா நான் எந்தெந்த மெடிசன் எதற்கு யூஸ் பண்றதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்ல போறேன், நீங்க நேர்ல வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல ஃபிஷ் வந்து செத்து போயிட்டே இருக்கு, டிசீஸ் வந்தனே இருக்கு, அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்றவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்த வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்து நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.